இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் உலக நாடுகள் தங்களுக்குள் செய்து கொண்ட ராணுவ ஒப்பந்தங்கள் குறித்து இப்போது அறியலாம். ராணுவ ஒப்பந்தங்களின் உருவாக்கம். நேற்று அமெரிக்க ஐக்கிய நாடும் அதன் ஐரோப்பிய தோழமை நாடுகளும் சேர்ந்து வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பை 1949 ஏற்படுத்தி சோவியத் நாட்டின் ஆக்கிரமிப்பு போக்கை ஐரோப்பாவிற்குள் தடை செய்ய முற்பட்டன. இதன் முக்கிய உறுப்பு நாடுகள் கனடா, பெல்ஜியம், டென்மார்க், பிரான்ஸ், ஐஸ்லாந்து, இத்தாலி, லக்சம்பர்க், நெதர்லாந்து, நார்வே, போர்த்துகல் மற்றும் இங்கிலாந்து ஆகியன. பின்னர் 1952 துருக்கியும் கிரீஸும், 1955 ஜெர்மனியும் இவ்வொப்பந்தத்தில் இணைந்தது. இவ்வொப்பந்தத்தின் உறுப்பினர்கள் ஏதாவது ஒரு உறுப்பு நாடு தாக்கப்பட்டால் அது தங்களையே தாக்கியது போன்று கருதப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தனர். சீட்டு அல்லது மணிலா ஒப்பந்தம். தென்கிழக்கு ஆசிய ஒப்பந்த அமைவு என்பது தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டு பாதுகாப்பை முன்னிறுத்தியதாகும். மணிலா ஒப்பந்தம் 1954 அமெரிக்க ஐக்கிய நாடு, பிரான்ஸ், இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளால் கையெழுத்திடப்பட்டது. இவ்வொப்பந்தத்தின் உறுப்பு நாடுகள் இப்பகுதியில் பொதுவுடைமை சிந்தனை பரவுவதையும் அக்கொள்கை செல்வாக்கு பெறுவதையும் தடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. வார்சா ஒப்பந்தம். ஐரோப்பாவை சேர்ந்த 8 முக்கிய நாடுகளான அல்பேனியா, பல்கேரியா, ஹங்கேரி, செக்கோஸ்லோவியா, கிழக்கு ஜெர்மனி, போலந்து, ருமேனியா, ரஷ்யா ஆகியவை டிசம்பர் 1954 மாஸ்கோவில் கூடி ஒரு கலந்துரையாடலை நடத்தின. இவை மீண்டும் மே 14, 1955 கூடி வார்சா உடன்படிக்கை எனும் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தின. 1991 வார்சா ஒப்பந்தத்தை சோவியத்தின் பிளவு முடிவுக்கு கொண்டு வந்தது. செனடு அல்லது பாக்தாத் ஒப்பந்தம். துருக்கி, ஈராக், பிரிட்டன், பாகிஸ்தான், ஈரான் ஆகிய நாடுகள் 1955 ஏற்படுத்திய ஒப்பந்தமே பாக்தாத் ஒப்பந்தம் என்றழைக்கப்படுகிறது. அமெரிக்க ஐக்கிய நாடு இவ்வுடன்படிக்கையில் 1958 இணைந்ததோடு இவ்வொப்பந்தம் மத்திய உடன்படிக்கை அமைப்பு என்று அறியப்பட்டது. இவ்வொப்பந்தம் 1979 கலைக்கப்பட்டது. இரு தரப்பிலும் உயர்ந்த இராணுவ செலவினம். அமெரிக்க ஐக்கிய நாடும் சோவியத் ஐக்கிய நாடும் ஏற்படுத்திக் கொண்ட இராணுவ கூட்டணிகளால் அமைதி காலத்திலும் கடும் செலவினங்கள் ஏற்பட்டன. தனது பேரழிவு ஏற்படுத்தும் திறனை சோவியத்திற்கு உணர்த்தவே அமெரிக்க நாடு ஜப்பான் மீது அணுகுண்டை வீசியது. இதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக 1949 ரஷ்யாவும் அணுகுண்டை பரிசோதித்தது. அணு ஆயுத பயன்பாட்டால் மனித இனத்திற்கு ஏற்படும் ஆபத்தை உணர்ந்த பெர்ட்ரண்ட் ரசல் போன்ற அறிஞர்கள் அணு ஆயுத முத்த தடையை வலியுறுத்தினர். கொரிய போர். கொரிய நாடு வடக்கு தெற்கு என இரு பிரிவுகளாக 1945 பிரிக்கப்பட்டபின் உருவான இரு நாடுகளும் மறு ஒருங்கிணைப்பை வலியுறுத்தினாலும் அவ்வாறு ஒருங்கிணைத்த பின் உருவாகக்கூடிய நாட்டிற்கு தாமே சட்டப்பூர்வமாக ஆளும் உரிமை பெற்றவர் என்று வாதிட்டன. வடகொரிய அதிபரான 2 கிம் கொரிய மக்கள் குடியரசு ஸ்டாலினின் பின்புலத்தில் ஜூன் 1950 தென்பகுதி எதிரியாக கருதிய சிங்மென்ரி கொரிய குடியரசு மீது படையெடுப்பை துவக்கினார். இப்போர் 3 வரை நீடித்தது. இப்போரால் ஏற்பட்ட மனித உயிரிழப்பு எண்ணிக்கையில் அளவிட முடியாததாய் இருந்தது. பனிப்போரின் போக்கை சுருக்கமாக கூறும் விதமாக கொரிய போர் அமைத்தது. 3 உலக நாடுகள். அமெரிக்க ஐக்கிய நாட்டின் தலைமையில் கூடிய முதலாளித்துவ நாடுகள் உலக அரசியலில் 1 உலக நாடுகள் என்றும், சோவியத் நாட்டின் தலைமையில் கூடிய பொதுவுடைமை நாடுகள் 2 உலக நாடுகள் என்றும் வழங்கப்பட்டன. இவ்விரு பிரிவிலும் சேராமல் வெளியில் இருந்த நாடுகளை 3 உலக நாடுகள் என்றும் கூறினர். அணிசேரா இயக்கம். புதிதாக அரசியல் சுதந்திரம் பெற்ற ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் 1955 பாண்டங்கில் இந்தோனேசியா,
கோடி இரு வல்லரசுகளின் அணிகளிலும் சேரக்கூடாது என்பதை தீவிரமாக வலியுறுத்தின. மேலும் அவை காலனிய ஆதிக்கமும் ஏகாதிபத்தியமும் எவ்வடிவம் எடுத்தாலும் அதை எதிர்த்து நிற்பது என்று முடிவு செய்தன. அணி சேரா இயக்கம் 1961 திட்டோ, யுகோஸ்லோவியா, நாசர், எகிப்து, நேரு, இந்தியா, நுக்ரமா, கானா, சுகர்னோ, இந்தோனேசியா ஆகிய தலைவர்களை முன்னிறுத்தி பெல்கிரேடில் ஒரு மாநாட்டை கூட்டியது. பெல்கிரேட் மாநாட்டில் வெளியிடப்பட்ட அறிக்கையின் அடிப்படை கொள்கைகளாக கூறுவதாவது, அமைதியோடு இணைந்திருத்தல், அமைதியையும் பாதுகாப்பையும் முன்னிறுத்த பாடுபடல், எந்த அணியோடும் ராணுவ கூட்டுறவு கொள்ளாமல் இருத்தல், எந்த வல்லரசுக்கும் தத்தம் நாட்டிற்குள் ராணுவ நிலைகள் ஏற்படுத்த அனுமதி வழங்காமல் இருத்தல் போன்றவையே ஆகும். சோவியத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு அணிசேரா இயக்கத்தின் தேவை மங்கியது. கொரிய போர், கியூபாவின் ஏவுகணை சிக்கல் ஆகியவற்றை பின்புலமாக கொண்டு நடந்தேறிய பனிப்போரை பற்றி காண்போம். கியூபாவின் புரட்சி. அமெரிக்க ஐக்கிய நாடு தனக்கு துணைக்கோள்களாக சுற்றி செயல்படும் நாடுகளை கொண்டிருந்தது. இந்நாடுகளை அமெரிக்க ஐக்கிய நாட்டின் பொருளாதார உதவியை சார்ந்திருக்கும்படி செய்தது. அவ்வப்போது தம் பொருளாதார தேவைக்கேற்பவும் அரசியல் சூட்சம நிர்பந்தங்களை முன்னிறுத்தியும் அமெரிக்க ஐக்கிய நாடு இந்நாடுகளின் அரசை மாற்றிக்கொண்டிருந்தது. உதாரணமாக 1954 குவாத்தமாலாவில் ஒரு சீர்திருத்த அரசை அது தூக்கியறிய காரணமாக அமைந்தது. அதிலிருந்து 5 பின் கியூபாவில் பிடல் காஸ்ட்ரோவும் சேகுவேராவும் சேர்ந்து பட்டிஸ்டாவின் ஊழல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தனர். அமெரிக்க ஐக்கிய நாட்டிற்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டெண்ணெய்களை சுத்திகரிக்க மறுத்தன. ஆகவே காஸ்ட்ரோ எண்ணெய் ஆலைகளை தேசியமயமாக்கினார். இதனால் அமெரிக்க ஐக்கிய நாடு கியூபாவிற்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த சர்க்கரை கொள்முதலை நிறுத்தின. அதற்கு பிறகு காஸ்ட்ரோ அமெரிக்க ஐக்கிய நாட்டின் சர்க்கரை நிலையத்தையும் தேசியமயம் ஆக்கினார். இதனால் அமெரிக்காவின் பொருளாதாரத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது. கியூபாவின் ஏவுகணை சிக்கல். கியூபாவின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் குண்டு வீசி தாக்க முற்பட்டனர். கியூபாவின் பகுதிகளை அமெரிக்க கப்பல்கள் சுற்றி வளைத்தனர். சோவியத் நாடு கியூபாவில் அணுசக்தியோடு இணைக்கப்பட்ட ஏவுகணைகளை ரகசியமாக நிறுவப்போவதாய் கென்னடி தலைமையிலான அமெரிக்க அரசிற்கு உளவுத்துறை தகவல் கொடுத்தது. இறுதியாக சோவியத் நாட்டின் குடியரசுத் தலைவர் குருசேவ் ஏவுகணைகளை திரும்ப பெற உறுதியளித்ததால் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. மேற்கொண்டு இருதரப்பினரும் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்த முன்வந்தனர். அதன்படி அமெரிக்க நாடு கியூபா மீது எப்போதும் போர் தொடுப்பதில்லை என்ற நிலைப்பாட்டை உறுதி செய்ததால் சோவியத் நாடு ஏவுகணைகளை கியூபாவிலிருந்து அகற்றியது. மறைமுகமாக அமெரிக்க நாடு துருக்கியிலும் இத்தாலியிலும் நிறுத்தி வைத்திருந்த அணுசக்தி நிரப்ப பெற்ற ஏவுகணைகளை அப்புறப்படுத்த ஒப்புக்கொள்ள வேண்டியதாயிற்று. நினைவில் கொள்க, அமெரிக்க ஐரோப்பிய தோழமை நாடுகள் சேர்ந்து சோவியத் நாட்டின் ஆக்கிரமிப்பு போக்கை ஐரோப்பாவிற்குள் தடை செய்ய வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பை 1949 ஏற்படுத்தின. மணிலா ஒப்பந்தம் 1954 அமெரிக்க ஐக்கிய நாடு, பிரான்ஸ், இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளால் கையெழுத்திடப்பட்டது. ஐரோப்பாவை சேர்ந்த 8 முக்கிய நாடுகள் மே 14, 1955 கூடி வார்சா உடன்படிக்கை எனும் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தின. துருக்கி, ஈராக், பிரிட்டன், பாகிஸ்தான், ஈரான் ஆகிய நாடுகள் 1955 பாக்தாத் ஒப்பந்தத்தை ஏற்படுத்தின. அமெரிக்க ஜப்பான் மீது அணுகுண்டை வீசியது. 1949 ரஷ்யாவும் அணுகுண்டை பரிசோதித்தது. முதலாம் உலக நாடுகள் மற்றும் இரண்டாம் உலக நாடுகள் என இரு பிரிவிலும் சேராமல் வெளியிலிருந்த நாடுகளை 3 உலக நாடுகள் என்றும் கூறினர். அணி சேரா இயக்கம் 1961 திட்டோ, நாசர், நேரு, நுக்ரமா, சுகர்னோ ஆகிய தலைவர்களை முன்னிறுத்தி பெல்கிரேடில் ஒரு மாநாட்டை கூட்டியது. கியூபாவில் பிடல் காஸ்ட்ரோவும்
சேகுவேராவும் சேர்ந்து பட்டிஸ்டாவின் ஊழல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தனர். அமெரிக்க நாடும் சோவியத் ஐக்கிய நாடும் மேற்கொண்ட உடன்படிக்கையின்படி அமெரிக்க நாடு கியூபா மீது எப்போதும் போர் தொடுப்பதில்லை என்ற நிலைப்பாட்டை உறுதி செய்ததால் சோவியத் நாடு ஏவுகணைகளை கியூபாவிலிருந்து அகற்றியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. புதிய தமிழ் சமூக அறிவியல் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.